வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். அநேகர் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க, இந்த குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல் இந்த வீடியோவில் நம்ம வந்து நேற்று நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில், இந்த நாளுக்குரிய கேள்வி, அதை நாம் பார்க்க போகிறோம். வாங்க போகலாமா? நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, எப்பொழுது உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழ்விடாதே, அதுவோ இதுவோ எதுவாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே என்பது. காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. சரி வாங்க, நம்ம வந்து பைபிளில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. காலத்தின் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே அப்படின்றது. ஸோ காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பைபிளில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய காலத்தில் நீ செய்ய வேண்டிய வேலையை நீ கிரமமாக நீ செய்ய வேண்டும், அப்போது என்ன பண்ணலாம், அதனுடைய பலனை நீ நிச்சயமாக பெறுவாய். சரி வாங்க, இன்றைக்கி என்ன கேள்வின்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்விங்க, நான் வாசிக்கிறேன். எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லோருக்காகவும் எப்பொழுதும் யாரை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த யாரைன்னு வருதில்லையா, அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ், அங்கே தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் இருக்கிறது. ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லோருக்காகவும் எப்பொழுதும் யாரை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் இறைவனிடம் மன்றாடுகிறேன். அடியேனையும் என்னோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகளையும் நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே நினைத்து கொள்ளுங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.